அரசு பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். தமிழ்நாடு அரசு நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்த பட்ஜெட்டில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். அவர்கள் ஏற்கனவே வேறு ஏதேனும் உதவித்தொகை பெற்று வந்தாலும் இது கூடுதலாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நிதிநிலை அறிக்கை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், இந்த நிதிநிலை அறிக்கை சமூக நீதி அறிக்கையாகவும் வளர்ச்சியில் அனைவரையும் உள்ளடக்கிய அறிக்கையாகவே உள்ளது என தெரிவித்தார். இந்த சமூக நீதி பார்வை நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது. அனைத்து தளங்களிலும் அனைத்து துறைகளிலும் சமூக நீதியை நிலைநாட்டுவது என்பதுதான் திராவிட மாதிரி ஆட்சி நிர்வாகம், டிராவிடியன் மாடல் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வருகிறார். சமூக நீதியை நிலைநாட்டுவது, பாதுகாப்பது என்பதன் அடிப்படையில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ் க்ரோத் என்பது திமுக அரசின் முதன்மையான நோக்கமாக இருக்கிறது என்பதையும் இந்த அறிக்கை தெளிவுபடுத்துகிறது.